Good morning, students. Today I am going to take class for 5th standard science lesson 1, the organ system. So today in this lesson you are going to learn some of the organ and their system and its functions. So introduction. We get energy from food to do our work. So namakku எனர்ஜி நம்ம ஒர்க் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே ஃபுட்ல இருந்து தான் கிடைக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. The process of converting food into energy is called digestion. சோ நம்மளோட ப்ராசஸ் அதாவது நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் எனர்ஜியா சக்தியா உருவாக்கக்கூடியது வந்து டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைஜஷன் அப்படிங்கிறது நம்ம செமிக்கிறது, அந்த செமிச்சு அது எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ நம்ம உடம்புல டைஜஷன் ஆகி தேவையில்லாத அன்டைஜஷன் ஃபுட் எல்லாமே வேஸ்டாக வெளில வர அந்த ப்ராசஸோட பேர் தான், அதாவது பாத் மோஷனாக வெளில வர ப்ராசஸ் பேர் எக்ஸ்க்ரீஷன் சொல்கிறாங்க. வி நீட் ஆக்சிஜன் டு லிவ், அவர் பாடி கெட் ஆக்சிஜன் த்ரூ த ப்ராசஸ் இஸ் கால் ரெஸ்பிரேஷன். ஸோ நமக்கு ஆக்சிஜன் உயிர் வாழ்றதுக்கு தேவை. ஸோ ஆக்சிஜன் சுவாசிச்சாலும் நம்மளால் லிவ் பண்ண முடியும். ஃபுட்டு வந்து செகண்ட் தான், ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஆக்சிஜனும் தேவை. ஸோ அவர் பாடி கெட் ஆக்சிஜன் த்ரூ த ப்ராசஸ் இஸ் கால் ரெஸ்பிரேஷன். ஸோ நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் சப்ளை எது மூலமாக கிடைக்குன்னா ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற மூலமாக நம்ம ப்ரீத் பண்ணுற அந்த ப்ராசஸ் மூலமாக தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. த ப்ராசஸ் ஆர் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸ், அதாவது ஹார்ட், லங்ஸ், ஸ்டமக், பிரெயின், கிட்னி அப்படிங்கிற ஒவ்வொரு ஆர்கனும் நிறைய ப்ராசஸ் பண்ணுது. ஸோ நம்ம நம்ம பாடியில் இந்த ப்ராசஸ்லாம் கேரி அவுட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஃபார்ம் த ஆர்கன் சிஸ்டம். ஸோ நிறைய ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்தா ஆர்கானிக் சிஸ்டம் அப்படிங்கிறத உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் லெசன் வி வில் லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஒரு சில ஆர்கானிக் சிஸ்டம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். டைஜஸ்ட் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலர் சிஸ்டம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதோட ஃபங்க்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். So in organ system we are going to learn first about digestive system. So today we are going to learn only about the digestive system. So the food we eat consists of complex compound like carbohydrate, protein and fat. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டாக தான் இருக்கும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் தான் நிறைய இருக்கும். ஸோ நம்ம பிளேட்டில் இருக்க சாப்பாட்டில் பார்த்தோம்னா ரைஸ், டால் அண்ட் ஃபேட் இதெல்லாமே இருக்கும். ஸோ ரைஸுங்கிறது கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட், ப்ரோட்டீனில் வந்து நம்ம பருப்பு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அண்ட் ஃபேட் அப்படிங்கிறது நம்ம ஆயில் சப்ஸ்டன்ட் நட்லாம் சாப்பிட்றதுல நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ தீஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் டு பி கன்வெர்ட்டட் இன்டு சிம்பிளர் மாலிக்யூல்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே நம்ம என்னதான் பண்ணால் சிம்பிளர் மாலிக்யூல்ஸாக, அதாவது மாலிக்யூல்ஸுங்கிறது டைனி பார்ட்டிகிள்ஸ், சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக சிம்பிளர் அதாவது சாதாரண சின்ன பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் ஆக போகுது. அதை இந்த சிம்பிளர் மாலிகுல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். குளுக்கோஸுங்கிறது சுகர் சப்ஸ்டன்ஸ். நம்ம கார்போஹைட்ரேட் அதாவது ரைஸ் கண்டென்ட், சுகர் பேஷண்ட்டை ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்க அப்படிங்க ஏன் சொல்கிறாங்கன்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் எல்லாமே குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ குளுக்கோஸில் ஃபுல்லாகவே சுகர் சப்ஸ்டன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ 100% கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாமே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும். அமினோ ஆசிட் நம்ம சாப்பிடக்கூடிய மீட்டு, எக்கு இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அமிலம் ஆசிட் எல்லாமே வந்து அந்த ஆசிட் எல்லாத்தையும் நம்ம ஃபுட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அது நம்ம பிளட்டோட கலக்கிறதுக்கு இந்த அமினோ ஆசிட் எல்லாம் செப்பரேட் பண்ணிடும். ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு, நம்ம சாப்பிட்ற ஆயில் சப்ஸ்டன்ஸ், நட்ஸ் இதிலெல்லாம் நிறைய ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் எல்லாம் நம்ம பிளட்டுக்கு தேவைப்படும், அதனால அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கும். தென் கிளிசரால் அதாவது வாட்டர் கண்டென்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிறைய வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரி டிசென்ட்ரி இந்த மாதிரிலாம் ஆகும்போது டாக்டர் என்னோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா நிறைய தண்ணி குடிங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு தண்ணி சத்து கம்மியாயிரும். அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய என்ன ரீப்ளேஸ் பண்ணக்கூடியதான் கிளிசரால். ஸோ உங்களோட அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்தில் கூட கிளிசரால் நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தது தீஸ் சிம்பிளர் மாலிகுல்ஸ் ஆர் தென் அசிமிலேட்டட் எய்தர் பை பிளட் ஆர் லிம்ஃப் டு கிவ் அஸ் எனர்ஜி. ஸோ இந்த சிம்பிளர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்ம பிளட்டோடையோ இல்லை பிளட் அப்படிங்கிறது ஒரு ரெட் கலர் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி லிக்விட்னு வச்சுக்கலாம். ஆர் லிம்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டர், நம்ம உடம்புல பிளட்டும் இருக்கும் வாட்டர் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ் தான்
லிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட எனர்ஜியா அது வந்து என்ன இது அதுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கக்கூடியதா அசம்பிளேட்டர்னா ஜாயின் ஆயிரும் மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இன் டு சிம்பிளர் மாலிகுல்ஸ் இஸ் கால் டைஜஷன். ஸோ இந்த ப்ராசஸ் காம்ப்ளெக்ஸ் கடினமான பொருட்கள் எல்லாமே சிம்பிள் சின்னதாக மாலிகுல்ஸாக கன்வெர்ட் சின்ன டைனி பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் டைஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Here digestive system is divided into two, digestive tract and digestive glands. Now we are going to learn about digestive tract first. Now I am going to teach about digestive tract. It is also called alimentary canal. So another name is alimentary canal. So here you can see a picture. So in this picture, first you can see, first they have mentioned the name mouth, then buccal cavity, then pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, anus. So நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபுட் வழியாக போய் நெக்ஸ்ட் buccal cavity ரீச் ஆகும், தென் pharynx, தென் esophagus. ஈசோஃபேகஸ்ன்றது ஃபுட் பைப் உணவு குழாயின்னு சொல்கிறாங்க. ஸ்டொமக் வயிறுக்கு ரீச் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு போய் அப்புறம் அங்கே டைஜஷன் ஆகாத வேஸ்ட்டு தான் லார்ஜ் இன்டெஸ்டைனில் போய் டைஜஷன் ஆகி லாஸ்டாக ஃபைனாக ஆனஸ்க்கு ரீச் ஆகும். ஆனஸ் வழியாக வேஸ்ட்டாக வெளில வந்துருங்கிறத ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த பிக்சர். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். இட் இஸ் அ காயில் மஸ்குலர் டியூப் எக்ஸ்டர்னல் ஃப்ரம் த மவுத் டு ஆனஸ். ஸோ இது வந்து ஒரு காயில், ஒரு வயரை சுத்தினா அப்படி இருக்கும், வயர் மாதிரி வரக்கூடிய நீளமான ஒரு மஸ்குலர் டியூப் தான். மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டியூப் தான் சொல்றாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் மவுத்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நீளமா போய் ஆனஸ் வரைக்கும் இருக்குது அந்த டியூப் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய டியூப் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அபவுட் 6 to 9 meter லாங். ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 6 to 9 meter வரைக்கும் இருக்கும், அதாவது மேக்ஸிமம் 9 meter லென்த் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டிவிஷன்ஸும் இருக்குது. தே அரேஞ்ச் இன் சீக்வன்ஷியல் ஆர்டர். ஸோ அது வந்து வரிசையாக தான், ஒன்று கீழே ஒன்று தான் இருக்கும். ஸோ பொகைல் கேவிட்டிக்கு அப்புறம் மவுத் அப்படிலாம் மாற்றி வராது. மவுத்துக்கு அடுத்தது பொகைல் கேவிட்டி தான் இருக்கும், அதுக்கு கீழே ஃபேரங்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக தான் இருக்கும், ரேண்டமாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அதாவது அங்கே இங்கேயும் மாற்றி மாற்றி இருக்காதுங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதோட என்ன மாதிரினா நம்ம ஏற்கனவே இந்த பிக்சரில் பார்த்தது தான் மவுத்து, பொகைல் கேவிட்டி, ஃபேரங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் அண்ட் ஆனஸ். ஸோ நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் இதில் உள்ள லேபிள்ஸ் அதாவது என்னென்ன பார்ட்ஸுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்ட் வழியே எப்படி ஃபுட்டு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதுங்கிறத நீங்கள் உங்களோட ஹையர் கிளாஸஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஹியர் இன் திஸ் பிக்சர் யூ கேன் சி த காம்போனன்ட் ஆஃப் டைஜஸ்ட் சிஸ்டம். So I'll just name the parts of the digestive system. Pharynx, liver, gallbladder, small intestine, large intestine, salivary glands, mouth, esophagus, stomach, pancreas and anus. So salivary glands is further divided into 3 glands, parotid glands, submandibular glands and sublingual glands. So 50% of saliva வந்து parotid glands ல இருந்து secrete ஆகுதுன்னு சொல்றாங்க. Plus சப் மேண்டிபுலர் கிளான்ஸ்லேருந்து சப்லிங்குவல் கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய சலைவாவால் தான் நம்ம ஃபுட்டெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டைஜஷன் ஆகிறது அதாவது அதை மேஷ் ஆகி அதை ஈசோஃபேகஸ் வழியாக அனுப்புது. ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக அதை மாலிகுல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக் ரீச் ஆகி ஸ்டொமக்லேருந்து நமக்கு ஸ்மால் இன்டெஸ்ட்ரைன் ரீச் ஆகி அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்ட்ரைன் ரீச் ஆகி ஃபைனலாக ஆனஸ் ரீச் ஆகுது, அதை வேஸ்ட்டாக வெளில வந்துடுதுங்கிற அந்த ஃபுட் பைப்பை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் in the diagram. So this picture will show the process of digestive system. So what are the food you are eating? You will eat through mouth. So nama mouth valiya da nammoda food alla take pandrom. So mouth valiya take aagra food vandu nammoda teeth ala crush panni nammoda saliva secretion moolama adella simpler molecules are convert aagi ஈசோஃபேகஸ் வழியாக தான் உணவு குழாய் வழியாக இட் வில் ரீச்சஸ் த ஸ்டொமக். ஸ்டொமக்கில் டைஜஷன் ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து எங்கே அனுப்பும்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். அது வந்து பிக்சர்ல நீங்கள் பார்க்கலாம். ஸ்டொமக் ரீச் ஆகி ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ரெட் கலர் ஃபுட் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபர்தராக டைஜஷன் ஆகி அதில் அன்டைஜஷன் ஆகாத ஃபுட்டு தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் போனதுக்கப்புறம் அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே ஆனஸ் வழியாக வெளில வந்துடும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய பிக்சர் தான் இது. ஸோ நம்ம பாடிக்குள்ளே எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குங்கிறத இந்த பிக்சர் மூலமாக நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
சோ நீங்க இதல இருந்து உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் ஃபுட் வந்து கன்வர்ட் ஆகுதுங்கறத நீங்க அந்த டைஜஷன் process-அ நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ now we are going to learn digestive glands three important glands associated with the process of digestion so digestion system-ல மூணு glands இருக்கு salivary glands pancreas liver salivary glands secrete saliva which moisten the food so salivary glands வந்து மெயினா என்னது உமிழ்நீர சுரக்க வைக்கும் அதனால உணவு பொருட்கள moistens அப்படினா ஈரத்தன்மையை உருவாக்கும் saliva contains enzymes which break down the complex starch into simpler carbohydrate molecules அப்படிங்கறாங்க அதாவது salivaல இருக்கக்கூடிய enzymes தான் கடினமான பொருட்கள அதாவது complex ஆன பொருளை வந்து சின்ன மாலிகுல்ஸ் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் உருவாக்க முடியுது அந்த சலைவா சோ நம்ம மிக்ஸில எப்படி கிரைண்ட் பண்ணி அத அம்மா எடுக்கும்போது ஹார்டான ஒரு தேங்காய் என்ன இருக்கு ரொம்ப மாஷ் ஆகி எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அந்த மாதிரி சாஃப்ட் பண்றதுக்கு சலைவரி கிளான்ஸ் உதவுது அப்படிங்கறாங்க பான்க்ரியாஸ் அப்படிங்க பாக்க அது கணையம் பான்க்ரியாஸ்ங்கிறது கணையம் சோ அதுல வந்து ஹைட்ரோகுளோரைட் ஆசிட் அப்படிங்கற ஜூஸ் செக்ரீட் ஆகுது இட் ப்ரொடியூஸ் எ பான்க்ரியாடிக் ஜூஸ் சோ which contain digestive enzyme for digesting the fat protein and carbohydrate நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாத்தையும் டைஜஷன் பண்றதுக்கு இதுதான் என்ன பண்ணுது மெயினான ஒரு ஜூஸ் அதாவது ஹைட்ரோகுளோரைட் ஆசிட் ஜூஸ் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால தான் நமக்கு செமிக்குது சோ இந்த பான்க்ரியாஸ் என்ன கணையம் இல்ல அப்படினா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இந்த வர்க் பண்ணலனா டைஜஷன் ப்ராப்ளம் வரும்ங்கறாங்க சோ லிவர் நெக்ஸ்ட் லிவர் என்னது லிவரோட வர்க் என்னன்னா கல்லீரல் சோ கல்லீரல் வந்து இட் ப்ரொடியூஸ் பில்ஸ் ஃபார் டைஜஸ்டிங் தி ஃபேட் சோ நம்ம உடல்ல நம்ம ஃபேட் எல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பில் அதாவது நம்ம என்ன சொல்றது அது ஒரு நீரை சுரக்க வைக்குது அந்த நீர் வந்து அதாவது ஜூஸ் ஜூஸ் தான் சொல்றாங்க பில்ஸ்ங்கிறது சோ இந்த ஜூஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேட் எல்லாம் நம்ம ஃபேட் எல்லாம் உடம்புக்கு தேவையான ஃபேட் எல்லாம் நிறைய அதிகமா ஃபேட் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அது நம்ம கட்டியாவோ உருவாகிடும் ஸோ நமக்கு தேவையான உடம்புக்கு தேவைக்கு நிறைய ஃபேட் தேவை நம்ம உடம்புக்கு ஸோ அந்த ஃபேட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அந்த லிவர் தான் டைஜஷன் பண்ணுது செரிக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த கிளாஸ் எண்ட் டுமாரோ வில் சி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸோ ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க் த்ரூ வாட்ஸ்அப் மா த கிளாஸ் எண்ட் தேங்க்யூ